அதிமுக பாஜக என்ற ஒரு நல்ல கூட்டணியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் கெடுத்தார் என்றும், இதனாலேயே ஒன்றியத்தில் பாஜக அரசு மைனாரிட்டி அரசாக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். விரைவில் மக்களால் மறக்கப்படும் தலைவராக அண்ணாமலை மாறுவார் என்றும் அதிமுகவின் மற்றொரு முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் கூறியுள்ளார். அவர் எங்களை பேசினதுனாலதான் நாங்கள் அவரை பேசுறோம், இல்லைன்னா பேச போறோம். ஒரு நல்ல கூட்டணியை கெடுத்தவரே அவர் தானே, இல்லையா? அவர் தானே கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கக்கூடாது. நாங்கள் வருத்தப்படலை, ஒரு கூட்டணி தர்மம் இன்னைக்கு அவங்க தான் வருத்தப்படணும். மைனாரிட்டி ஆட்சி போச்சு இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிப்போச்சு இல்லை, மத்திய கவர்மெண்ட்டு கூட்டணி இல்லையா? நிச்சயமாக மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பதனால் மத்திய அரசு எதிர்க்கின்ற முடிவை இந்த செயற்குழுவில் எடுத்திருக்கோம். அதிமுகவை மறந்து ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. அது அண்ணாமலை வெகு விரைவிலேயே மறக்கடிக்கப்படுகிற தலைவராக வருவார். இல்லை, அது குறித்தெல்லாம் எதுவும் பேசுறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.